ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஸ்ரீலங்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி நாளைக்கு நடக்க போகுது. இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஸ்ரீலங்கா அணியில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் இலங்கை போர்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, யாரெல்லாம் இந்த தொடரில் விளையாட போகிறாங்கன்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மேட்ச்சுக்கு இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் ஒரு புதுமையாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷனங்கா கேப்டனாக இருக்காரு, பதும் நிஷங்கா இருக்காரு, தனஞ்சயா டி செல்வா, சரித் அசலங்கா இருக்காரு, தினேஷ் அந்திமால், குஷால் மென்டிஸ், வனித்து அசரங்கா இருக்காரு, தனஞ்சயா லக்ஷன் இருக்காரு, கசுன் ரஞ்சிதா, மகேஷ் தீஷனா, பிரமோத் மனிஷன், அசிதா ஃபெர்னாண்டோ, அஷன் பண்டாரா, லஷிரா குமாரோ, வனுகா ராஜபக்சே, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் இருக்காங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீமோட அனவுன்ஸ்மெண்ட் முன்னாடியே இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தந்திமால் அணிக்குள்ளே வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் ஷனங்கா ஃபார்முக்கு வரணும். அதே மாதிரி வந்து குஷால் மென்டிஸும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதும் நிஷாங்காவும் சூப்பரான ஓப்பனிங் கொடுக்கணும். டி செல்வா அதை வந்து பயன்படுத்தி சூப்பராக அடிக்கணும். மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் வனுகா ராஜபக்சே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தீக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அசரங்காவும் சூப்பராக போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொடரில் காயத்துலேருந்து போன வந்து பார்த்தீங்கன்னா மதுசன் வந்திருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை அணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இலங்கை அணி நாளைக்கு ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி முதல் ஒரு நாள் போட்டியை 1-0 என்ற கணக்கில் வந்து வீழ்த்துமா? அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.